Hello friends, welcome to Kongu Nila Soru. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பன்னீர் குருமா தாங்க. நல்ல டேஸ்டியா சிம்பிளா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வீட்லயே எப்படி செய்யறது அப்படிங்கறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். பிளைன் ரைஸுக்கு அட்டகாசமா இருக்குங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம பன்னீர் குருமா கிரேவி செய்கிறதுக்கு 200 கிராம் பன்னீரை நல்ல க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். நல்ல லைட்டான ஃப்ளேவரில் இருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். நாம் இப்போ கடாயை எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை, உங்களுக்கு ஃப்ளேவர் தகுந்தது இலையும் போட்டுக்கோங்க. சோம்புலாம் உங்கள் டேஸ்ட்டுங்க, நீங்கள் போடுறதுனா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். கருக விடாமல் அப்படியே ஒரு வதக்கிட்டு நம்ம இப்போ வெங்காயத்தை, ஒரு 100 கிராம் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணதை போடுறோம். நல்லா செவர வதக்கிக்கணுங்க, கருக விடாமல் சிம்மலையே வச்சு வறுத்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம், அதோட டேஸ்டே தனியாக இருக்குங்க. நல்லா கிளாஸ் ஆட்டம் வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறோம், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். 200 கிராமுக்கு இது தேவையான அளவு இருக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் அளவுக்கு தக்காளி ஒரு 100-150 கிராம் தக்காளி நல்லா புளிஞ்ச மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்மளுக்கு கிரேவி ஆட்டம் இருக்கும் நல்லா வதக்கிட்டோம்னா. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம்னா நமக்கு தொக்காட்டம் நல்லா வதங்கி வந்துடும். தீயை விடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி தொக்காட்டம் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி, அது அதாவது வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நிறைய குழம்பாட்டம் வச்சிடக்கூடாது, நம்மளுக்கு கிரேவி ஆட்டம் இருக்கணும். திக்காக இருந்தால் தான் பன்னீர் குருமா நல்லாயிருக்கும். இப்போ அந்த இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் தெரிஞ்சதெல்லாம் அப்படியே உடச்சி விட்டுக்கலாம். தக்காளிலாம் நல்லா வெந்துருங்க. இப்போ இந்த குருமா செய்யறதுக்கு ஒரு தேங்காய் தேவையான அளவு, 2 பச்சை மிளகாய், சோம்பு. இந்த ஸ்டேஜ்லேயே பட்டை கூட எடுத்து சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த அரைச்ச விழுதை நம்ம இப்போ போட்டுக்கிறோம். நல்லா போட்டு நல்லா 2 நிமிஷம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொண்டு வந்துடலாம். லேசாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பெல்லாம் போட்டுட்டு செக் பண்ணுறதெல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். ரொம்ப தீயை விடாமல் சிம்மிலையே வச்சு கொண்டு வந்துடணும். நம்மளுக்கு குருமா டைப்பில் இருக்கிறனால இந்த பட்டை, இலை, கிராம்பு, இந்த மசாலா ஐட்டத்தை அப்படியே ஒன்றும் பாதியமாக தட்டி உங்களுக்கு ஃப்ளேவர் தகுந்தது போட்டுங்க. நல்லா பவுடர் ஆட்டம் பொடி பண்ணால் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். நம்ம எடுத்து வச்ச பன்னீரை இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். தோசைக்கல்லை காய வச்சாச்சு, ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. அந்த ஃப்ளேவருக்கு மிளகாத்தூள், உப்பு, பன்னீரை போட்டுக்கிறோம். அப்படியே மற்ற எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே போட்டுக்க வேண்டிதான். அந்த கலர் ஏறுற வரைக்கும் அப்படியே போட்டுட்டு அப்படியே பிரட்டி விடலாம். அந்த கலர் அப்படியே மாறி வந்துருச்சு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இது அப்படியே உப்பு காரம் சேர்ந்த மாதிரி இருக்கும், அப்படியே உங்களுக்கு சப்புன்னு இருக்காது. எல்லாத்தையும் அப்படியே ஒரு பிரட்டை பிரட்டிட்டா உள்ளே போயிட்டு அப்படியே உப்பு காரம் எல்லாம் செட் ஆகியிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அப்படியே பிரட்டி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக இஞ்சி வந்துருச்சு பாருங்கள், அதெல்லாம் போய் அப்படியே செட் ஆகிருக்கும். இப்போ அப்படியே அந்த பன்னீர் குருமாவில் மேலே அப்படியே போட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், இது மேலேயே அப்படியே உறிஞ்சிட்டே இருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே தெளிஞ்ச மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நம்மளுடைய பன்னீர் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. குருமா முடிஞ்சிருச்சுங்க, சப்பாத்தியை போட்டுக்கலாம். இது வந்து இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். 2 பக்கம் வேக விட்டு 2 தடவை பிரட்டி விட்டு எண்ணெயை ஊற்றி எடுத்துக்க வேண்டியதாங்க. பிரசன் பண்ணிக்கலாம்.
நம்மளுடைய சப்பாத்தி பன்னீர் குருமா கிரேவி டைப்பில் நமக்கு ரெடி ஆயிட்டு. பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.